என் பேரு ராஜு கணேசன். எங்க அப்பா ஒரு நாடக கலைஞர். அவர் நாடகத்தை பார்த்ததுலேருந்து நாடகம் தான் என்னோட உலகம் ஆயிடுச்சு. அவரோட நாடக வாழ்க்கையில் அவர் ஆசைப்பட்ட அந்த கதாபாத்திரம் அரங்கேறவே இல்லை. அந்த நாள் அவர் கனவை நான் நிறைவேற்றணும்னு நினச்சேன். சொல்லுடா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஒரு 100 தடவையாவது கேட்டிருப்படா. முதல் தடவை இல்லை, அதான் கொஞ்சம் டென்ஷன். சிவதாண்டவம் தானே, போதும் போ. இந்த ட்ரெஸ்ஸே போதும், கொஞ்சம் ஆடாமல் உட்காரு. எனக்கு இந்த ட்ரெஸ்னா உயிர். எங்கள் அப்பா இந்த ட்ரெஸ்ஸை சிவன் விஷயத்துக்காக ரொம்ப அக்கறையோடு செஞ்சார். ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் அந்த வேஷத்தை கட்ட முடியல. அவரோட அந்த இயக்கம் எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இந்த வேஷத்தில் எங்கள் அம்மா மட்டும் என்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தெரியுமா? அண்ணா, சத்யவேல் சார் கூப்பிடுறாரு. முத இந்த சிவபெருமனுக்கு தாடி எடுங்க. சரிண்ணா, நேரமாகுது. திருப்பதி மேடம். நம்ம ராஜு வந்திருக்காப்ல. ராஜு, இது யாரு தெரியுது இல்ல, நம்ம துரை அண்ணா. அடடா, சொல்ல மறந்துட்டனே. இனிமே நம்ம சக்திவேல் நாடக சபாவில் துரை அண்ணன் தான் சிவன் வேஷம் கட்ட போறாரு. அண்ணனுக்கு கூலிங் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, என்னடா பண்ற? ஹலோ ராஜுவா? நான் தேனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். உங்க அம்மா பேர் சாவித்ரி தானே? ஆமா. உங்க அம்மா இறந்துட்டாங்க, சீக்கிரம் வந்து பாடிய வாங்கிக்க. அப்புறம் அனந்தபணத்தோட சேர்த்து உங்க அம்மாவே எரிச்சிருவாங்க. என்ன பார்வதி, என் கோபத்திற்கு ஆளாகாது. அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரிந்தது தெரியாதது, அனைத்தும் கை தட்டுங்க, கை தட்டுங்க. தம்பி, உனக்கு நல்ல நேரம். உங்க அம்மாவை பத்தி நான் சொல்லாமலேயே துரை அண்ணன் உனக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. சார், என்ன கம்மியா இருக்குன்னு பாக்குறியா? தம்பி, உன் ட்ரெஸ்ஸ துரை அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால நீ என்ன செய்யற, உன் ட்ரெஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துரு. அவர்கிட்ட பேசி உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். இனிமே இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தேவையில்லை. சார், 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 மை செல் மாணிக்கம் சார், மை மதர் இன் ஹாஸ்பிட்டல், வெரி சீரியஸ் கண்டிஷன் சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சம் மணி சார். அட, உள்ள உட்காருங்க சார். சார், மை செல்ஃப் மாணிக்கம், மை மதர் இன் ஹாஸ்பிட்டல், வெரி சீரியஸ் கண்டிஷன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சம் மணி சார். சார், சாப்பிட்டு 3 நாள் ஆகுது சார்.
சார், சாம்பார் சூப்பர் சார். தம்பி, சார் கொஞ்சம் சாம்பார் ஊத்துப்பா. அண்ணே, தேனி பஸ் இங்கே வருமா? இன்னைக்கு பஸ் எல்லாம் எதுவும் வராதுப்பா, இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு. நீ ஒன்று பண்ணு, நேராக போனால் பைபாஸ் வரும், அங்கே ஏதாச்சும் வண்டி பிடிச்சி போயிடு. சார், ஏன்ட்ட இருக்கு சார்? பைபாஸ்க்கு எப்படி போகலாமா? பைபாஸ் வெரி ஈஸி சார், கம் டில் ஐ கோ தேர், ஐ டிராப் யூ சார். என்ன சார், ஏதோ நாடக கம்பெனியில் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கீங்க. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் சார். இந்த காலத்தில் யார் ட்ராமா பண்ணுறாங்க? எங்கள் தாத்தா மிஸ்டர் வீரராகவன் அப்போவே இங்கிலீஷ் டீச்சர், பெரிய நாடக நடிகர். அவர் சொல்லுவார், வாழ்க்கையே ஒரு நாடகன்னு. கடைசியில் என்னாச்சு, நடுரோட்டுக்கு வந்து நின்றுட்டார். அப்படி சொல்லக்கூடாது தான். நான் சின்ன பையனாக இருக்கும் போது எங்கள் தாத்தா டெய்லி 20 பைசா கொடுப்பாரு. கொடுப்பாருனா அவர் சேஃபாக வச்சிருப்பாரு. நான் நைஸ் பாப்பா, போய் அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடு.
யார் பிழைத்த